வணக்கம் வியூவர்ஸ். சர்க்காரில் கூகுள் சுந்தர் பிச்சை கதாபாத்திரத்தில் விஜய். எதிர்காலத்தில் அரசியலுக்கு வர உள்ள ஒரு நடிகன் தன்னுடைய சினிமா கரியரை அற்புதமாக கட்டமைக்கவும் வடிவமைக்கவும் சரியாக திட்டமிடவும் வேண்டும். அந்த கட்டமைப்பு பணிகளையும் விஜய் தொடங்கிவிட்டார். ஏனெனில் சினிமா மூலம் கூறப்படும் நல்ல கருத்தை அரசியலிலும் எதிரொலிக்கும் என்ற எம்ஜிஆரின் வழியை மெல்ல மெல்ல பின்பற்ற தொடங்கிவிட்டார் விஜய். அதற்கான பணிகளும் இறங்கிவிட்டார். ஒரு சாதாரண நடிகன் என்பதில் இருந்து இளைய தளபதியாக மாறிய விஜய் இன்று ஒரு நல்ல தலைவனுக்காக அடையாளத்தை உருவாக்கி வருகிறார். அண்மை காலங்களில் சமூக பொறுப்புடன் செயல்படுவது, கிடைக்கும் மேடைகளில் எல்லாம் விவசாயிகள் மக்கள் பிரச்சனைகளை பேசுவது, அரசியலில் இறங்குவதற்கு முன்பாகவே அரசியலை தன்னை சுற்றி இயங்க வைப்பது, தனது ரசிகர்களை நெறிப்படுத்த அவர்களை நேர்மறையாக சிந்திக்க வைக்க முடிந்தவரை முயல்வது, குறிப்பிட்டு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னவெனில் சில நேரங்களில் எல்லை மீறும் ரசிகர்களை தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என எப்போதும் பக்குவத்துடன் செயல்படுவது அழகு. ஏர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் சர்க்கார் படத்தின் மேல் ரசிகர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. படம் எப்படியாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியாக வேண்டும் என்று ரசிகர்கள் பிரார்த்திக்கின்றனர். ஆனால் பட ஃபர்ஸ்ட் லுக்கிற்கே பிரச்சனைகள் ஆரம்பமாகிவிட்டது. இந்த நேரத்தில் சர்க்கார் படத்தின் கதை இதுதான் என ஒரு கதை சமூக வலைதளங்களில் வளம் வருகிறது. ரஜினி நடித்த சிவாஜி படத்தை போல சர்க்கார் படத்தின் கதையாம். வெளிநாட்டில் சம்பாதித்த பணத்தை தமிழகம் கொண்டு வந்து சமூக சேவை செய்ய விரும்புவார் ரஜினி. அதே போல் சர்க்கார் படத்தில் வெளிநாட்டில் ஒரு பெரிய நிறுவனத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கும் விஜய் அங்கு சம்பாதித்த பணத்தை தன் சொந்த ஊரின் நலனுக்காக செலவிட விரும்புகிறார். ஆனால் அதற்கு ஏற்படும் பிரச்சனைகளை தொடர்ந்து அரசியலில் குதித்து எதிரிகளை அழிக்கிறார் என்பது போல சமூக வலைதளங்களில் கதை பரவி வருகிறது. ரசிகர்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நாங்கள் திரையரங்கில் நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்வோம் என உறுதியாக உள்ளனர். ஆனால் இதில் இன்னொரு தகவலும் வெளிவருகிறது. அது என்னவென்றால், கூகுளில் வேலை செய்யும் தமிழரான சுந்தர் பிச்சை கதாபாத்திரம் போன்று விஜயின் கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. கத்தியில் ஜீவானந்தம் கேரக்டர் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே போல பிசினஸ் மேன் போல வரும் கதாபாத்திரம் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்துமாம். இப்படம் வரும் தீபாவளிக்கு திரையரங்கிற்கு வர உள்ளது. விஜய் ரசிகர்கள் அனைவருமே அந்த நாளை தான் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். சர்க்கார் படத்தை பற்றி சூப்பர் செய்தி ஒன்று வெளிவந்துள்ளது. அது என்னவென்றால், சர்க்கார் படத்தில் ராதா ரவி கருப்பையா இருவரும் அரசியல்வாதியாக நடித்துள்ளனர். இவர்கள் தான் படத்தின் வில்லன் என்று அனைவரும் கூறப்பட்ட நிலையில் படத்தில் அதைவிட பவர்ஃபுல் வில்லன் ஒருவர் இருக்கின்றாராம். இது குறித்த தகவல் இனி வரும் நாட்களில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்க்கார் படத்திற்காக யாரெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கீங்களோ கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.